குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் என் கிருஷ்ணமூர்த்தி. நான் பேசிக்காக கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், கம் நெட்ஒர்க் மானிட்டரிங் பண்ணிட்டுருக்கிறேன். நான் மதுரை திருநெல்வேலியில் இருந்து வரேன். இன்றைக்கு டே இந்த 7th December 7th என்னோடய லைஃப்பில் ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய தாட்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா இதுக்கு முந்தைய தலைமுறையில் பண்ணிகிட்டு இருந்தவங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக மட்டுமே பிஸ்னஸ் பண்ணால் தான் அதில் பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துட்டு இருந்தது. அப்போ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே சிரமப்பட்டு தான் வெளியில் வரணும், அந்த சிரமம் அப்படின்றது அவங்களுடைய விதி அப்படின்னு ஒரு தாட்ஸில் நான் இருந்துருந்தேன். இப்போ இந்த செஷன் இந்த செமினார் ஒன் டே செமினார் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அப்படி இல்லை, நான் வந்து ப்ராப்பராக ஒரு கோச்சுக்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடைச்சிருக்குது. ரெண்டாவது, ட்ரைனருக்கும் கோச்சுக்குமான டிஃப்ரென்ஸேட் வந்து எனக்கு இந்த ட்ரைனிங்கில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் ட்ரைனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் வந்து இன்டெப்த்தாக இருந்ததுதான் அப்படின்னு கேட்டேன். அன்றைக்கி அட்டம் பண்ணும்போதும் அல்லது ஒரு 1 month 1 week அது மாதிரியான மைண்டில் மட்டும் தான் இருந்துட்டுருக்கோம். ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த கோச்சா இவங்க இன்றைக்கி எனக்கு தமிழரசன் சார் இன்றைக்கி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விதம் இது பெரிய அளவில் தான் எனக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ப்ரோக்ராம் இந்த பிஸ்னஸை என்னுடைய ஓன் பிஸ்னஸை நான் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்னு நான் நிச்சயமாக இந்த ப்ரோக்ராமில் கிடைச்ச தகவல்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடாப்ட் பண்ணிவிட்டு அது மூலயமா என்னுடைய பிஸ்னஸை நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவேன். ஸோ என்னுடைய ட்ரீம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியல. பட் இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறம் அந்த ட்ரீம் எனக்கு கண் முன்னாடி ரொம்ப ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு. ஸோ கம்மிங் September 2nd 2019 September 2nd என்னுடைய மந்த்லி இன்கம் 10 lakhs மாறி இருக்கும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட். ஸோ இது மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் இந்த பிஸ்னஸில் வந்துருக்குது. வெறும் 1 day செமினார் மட்டும் ஒரு இனிஷியேஷன் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதில் ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இந்த ப்ரோக்ராமை எடுக்கிறது ஜஸ்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து ரொம்ப லோவே ரொம்ப ஷார்ட்டான மக்களை மட்டும் வச்சுருந்தா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக ஒரு நானும் நிறைய ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன், ப்ரோக்ராம் எடுத்துருக்கிறேன். பட் இந்த காஸ்ட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் நிச்சயமாக கொடுக்க முடியாது. அவர் ஒரு இந்த சர்வீஸை வந்து இந்த மேன் கைண்டோடு இந்த சர்வீஸ் கொடுத்துருக்கிறார் அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு நல்ல பாராட்டும் மனதான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிஸ்னஸ் கோர்ஸ் தமிழர்கள் சார்த்து காரணம் என்ன அப்படின்னா, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமில் மக்களுடைய தொழில் வளர்ச்சி தொழில் முனைவோருடைய துறை ரீதியாக வளர்ச்சி மட்டுமே நோக்கமாக வச்சு செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் இதில் கிடைக்கக்கூடிய அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ் பற்றியும் இன்ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. நிச்சயமாக அந்த கோர்சஸ் வர்றதுக்கு முன்னாடியே என்னோடய பிஸ்னஸில் இன்றைக்கி அட்டன் பண்ண அந்த 1 day செமினாரை யூட்டிலைஸ் பண்ணி அது மூலியமான டெவலப்மெண்ட்டோடு நான் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு வருவேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் அவர் கேவ் அஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச்.